வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். ஆசியாவிலேயே மிக பெரிய குடிசைப்பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுவது மும்பையில் உள்ள தாராவி. இங்கு கிட்டத்தட்ட 800,000 மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். மும்பையில் தமிழர்கள் அதிகம் வாழும் தாராவியை பல திரைப்படங்களிலும் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த தாராவிக்கும் தமிழர்களுக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேலான தொடர்பு உள்ளது. ஆரம்ப காலத்தில் தமிழகத்திலிருந்து, குறிப்பாக தென் தமிழகத்திலிருந்து தமிழர்கள் இங்கு புலம்பெயர்ந்தனர். பின்னர் 1950 1970 வரை மிக அதிகமான தமிழர்கள் தாராவிக்கு வர ஆரம்பித்தனர் என்று சமூக விழிப்புணர்வு இயக்கமான மும்பை விழித்தெழு இயக்கம் தெரிவித்துள்ளது. உலகிலேயே மிக பெரிய குடிசைப்பகுதியாக கருதப்படும் தாராவியில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமூக மக்களும் வசிக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கு உள்ளன. இந்த தாராவி தமிழ்நாட்டில் இல்லையே தவிர தமிழகத்தில் உள்ள எல்லாமே இங்கு கிடைக்கும். உலகில் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் தாராவியும் ஒன்று. சுமார் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாராவியில் 700,000 அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். அதாவது 10 பேர் வாழ வேண்டிய இடத்தில் 100 மேற்பட்டோர் வசிக்கிறார்கள். இங்கு அட்டைப்பட்டி அளவிலான 100 சதுர அடி வீடுகளில் கூட மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த குடிசை பகுதியில் குறுகலான தெருக்களில் ஒருவர் கைவீசி நடந்து வருவதே பெரும் சிரமம். தாராவி குடிசை பகுதியை வெளிநாட்டு பயணிகள் ஆச்சரியத்துடன் சுற்றி பார்க்கிறார்களாம். எனவே இப்பகுதி சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. மும்பை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தாராவியின் வரலாறு மிக பழமையானது. 18ஆம் நூற்றாண்டில் இப்பகுதி ஒரு தீவாக இருந்ததாம். சதுப்பு நில பகுதியாக காணப்பட்ட தாராவியில் 19ஆம் நூற்றாண்டில் கோழி சமூகத்தினர் என அழைக்கப்படும் மீனவ மக்கள் குடியேறினர். பிறகு தோல் பதனிடும் ஆலைகள் பெருமளவு தொடங்கப்பட்டது. வேறு மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடிந்த மும்பையால் அவர்கள் வாழ்வதற்கு தேவையான இடத்தை கொடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடமே தாராவிதான். ஆரம்ப காலம் முதலே தாராவியில் சுகாதார பிரச்சனை இருந்து வருகிறது. இன்று வரை தாராவியில் கழிப்பறை கட்டும் வசதியை கவர்மெண்ட் செய்து கொடுக்கவே இல்லை. இங்குள்ள மக்கள் பொது கழிப்பறைகளையே பயன்படுத்தி வருகிறார்கள். இங்குள்ள மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் இங்குள்ள பொது கழிப்பறைகளின் எண்ணிக்கை மிக சொற்ப அளவில் உள்ளது. 500 பேருக்கு ஒரு கழிவறை இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. எனினும் தாராவியில் கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகளும் சிறு தொழில் கூடங்களும் மும்பையின் எல்லா பகுதிக்கும் எளிதில் செல்லக்கூடிய போக்குவரத்து வசதியும் அங்குள்ள மக்களை வேறு இடங்களுக்கு செல்ல விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. தாராவியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தாதர் ரயில் நிலையமும் 10 கிலோமீட்டர் தொலைவில் விமான நிலையமும் உள்ளது. தாராவிக்கு மிக அருகில் பன்னாட்டு நிறுவனங்களின் கூடாரம் என்று அழைக்கப்படும் பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸ் உள்ளது. வாழவே தகுதியில்லாமல் இருந்த தாராவியை செல்வம் கொழிக்கும் பூமியாக மாற்றிய பெருமை தமிழர்களையே சாரும். அந்த வகையில் இன்றும் என்றும் தாராவி தமிழனின் தாராவிதான். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் அங்கே சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.